அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஃபேஸ்புக்கிலே பழகி அது நட்பாக மாறி இறுதியிலே காதலாக மாறி இறுதியிலே கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொண்டு போய் விட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். தொலைக்காட்சிகளும் பத்திரிகை செய்திகளும் நேற்றைய தினம் வந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு ஆணும் இருவரும் ஃபேஸ்புக்கிலே பழகி இறுதியிலே அது ஒரு காதலாக மாறி இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களும் சந்திப்பதற்கு தயாராக மாறி தயாராகி இந்த ஐயோக்கிய பையன் அந்த பெண்ணை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலேயே அவன் ஒரு ரூம்பை எடுத்து அந்த பெண்ணை அந்த ரூமுக்கு அழைத்து வந்து பேசி பழகி இறுதியிலே இரண்டு நபர்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்த அயோக்கிய நாயி அந்த இஸ்லாமிய பெண்ணை, இந்த இஸ்லாம் அல்லாத இந்த அயோக்கிய நாயி அந்த பெண்ணுடன் உடலுறவு கொள்வதை அவனுடைய தொலைபேசியிலே வீடியோ பதிவு செய்து உடலுறவு கொண்ட பிறகு அந்த பெண்ணிடத்தில் இந்த வீடியோவை காட்டி மிரட்டி அவனுடைய நண்பர்களை வரவைத்து அந்த பெண்ணை மறுபடியும் ஒரு அயோக்கியன் கற்பழித்திருக்கின்றான், உடலுறவு கொண்டிருக்கின்றான். இறுதியிலே அந்த இரண்டு அயோக்கிய நாய்களும் சேர்ந்து இந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருந்த நகையை திருடி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு அப்பாவி பெண்ணை காதல் வலையிலே சிக்க வைத்து இறுதியிலே அந்த பெண்ணை வரவழைத்து நாம் இருவரும் பார்த்து கொள்ளுவோம், பார்த்து பேசி கொள்ளுவோம், ஒருவருக்கொருவர் இதுவரைக்கும் ஃபேஸ்புக்கிலே பார்க்காதவர்கள் நேருக்கு நேராக இறுதியிலே நாம் இருவரும் சந்தித்து கொள்வோம் என்று சொல்லி ஒரு பெண் ஒரு ஆண் அழைக்கின்றான். அந்த பெண்ணை அந்த ஆண் ஒரு ரூமுக்குள்ளே அழைக்கிறான் என்று சொன்னால் அங்கே என்ன இழவு நடக்கும்? காமம்தான் கண்டிப்பாக நடக்கும். காமம் தலைக்கு ஏறி அது இறுதியிலே விபச்சாரத்திலே கொண்டு போம் கண்டிப்பாக. அது கூட தெரியாத அந்த பெண்ணும் கன்னியாகுமரியில் இருந்து நெல்லை மாவட்டத்துக்கு வந்து அந்த அயோக்கியனுடன் படுத்து தன்னுடைய கற்பையும் இழந்து இறுதியிலே அந்த அயோக்கியனும் கற்பழித்தது இல்லாமல் அவனுடைய நண்பர்களையும் வரவைத்து அந்த வீடியோவை காட்டி அந்த பெண்ணை படுக்க வைத்து இந்த அயோக்கியன் கற்பழித்திருக்கின்றான். அன்பான பெற்றோர்களே, தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பள்ளியிலே படிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், அல்லது ஆணாக இருக்கட்டும், அல்லது கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், எந்த ஒரு பெண்ணாகவோ அல்லது ஆணாக இருந்தாலும் தயவு செய்து பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்கள். நம்மளுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய பொருளெல்லாம் வேங்கி வேங்கி கொடுத்து இறுதியிலே மிஞ்சியது என்ன? அந்த பெண்ணுக்கு ஒன்று மிஞ்சவில்லை. அந்த அயோக்கியனும் கற்பழித்தான். அந்த அயோக்கிய நாயினுடைய ஃப்ரெண்டையும் வரவழைத்து அந்த பெண்ணை சீரழித்து கசக்கி எடுத்து கற்பழித்திருக்கின்றான். அந்த பெண்ணுடைய மானமும் போச்சு, அந்த பெண்ணுடைய கற்பும் போச்சு, அந்த பெண் அணிந்திருந்த நகையும் போச்சு. இனிமேல் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே அந்த பெண் வீதியிலே தலை காட்ட முடியுமா? அல்லது அவருடைய அண்ணன் தம்பிமார்கள் வீதியிலே தலை காட்ட முடியுமா? அந்த பிள்ளையை 10 மாதம் பெற்றெடுத்து மானே தேனே பொன்னே என்று வளர்த்த அவருடைய பெற்றோர்கள் வீதியிலே தலை காட்ட முடியுமா? தயவு செய்து பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் இறுதியிலே அந்த பெண்கள் தவறான வழியில் தான் செல்வார்கள். நான் எல்லா குழந்தைகளும் சொல்லவில்லை, எல்லா இளைஞர்களும் சொல்லவில்லை. ஒரு சில தருதலைகள் இது போன்ற தவறான எண்ணத்திலே சில பெண்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காகவே சில ஆண்கள்
வேண்டுமென்றே சதி திட்டத்தில் ஈடுபட்டு அதுக்கென்றே ஒரு திட்டத்தை வகுத்து அதுக்கென்றே ஒரு கொள்கை கோட்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்றே இஸ்லாமிய பெண்களை காதலிக்க வேண்டும், அவர்களை கற்பழிக்க வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் 40-50 ஆண்டு காலமாக ஒரு திட்டத்தின் மூலமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை புரிந்து, அதை தெரிந்து தயவு செய்து ஆண்களும் பெண்களும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்னுடைய பெண் தொலைபேசி கேட்டால் நான் வாங்கி கொடுத்த, என்னுடைய பெண் லேப்டாப் கேட்டால், என்னுடைய பசங்கள் லேப்டாப் கேட்டால் தொலைபேசி கேட்டான் என்று வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அது இறுதியிலே ஒரு கலாச்சார சீர்கேடுலாம் கொண்டு போய் விடுமே தவிர அது ஒரு சரியான பாதையிலே கொண்டு போய் விடாது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் மீது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பார்வைகளை செலுத்துங்கள். எந்த ஒரு பிள்ளையும் தவறான வழியில் செல்லாது என்று நாம் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஒரு சில தருதைகள் தவறான வழியிலே செல்லும். ஆகவே இது போன்ற சம்பவங்கள், பல சம்பவங்கள் நடைபெற்று இருக்கின்றது. இடையில கூட கோயம்புத்தூரில் ஒரு பெண்ணை, ஒரு அயோக்கிய நாயி, முஸ்லீம் பெண்ணை, முஸ்லீம் அல்லாத ஒரு அயோக்கிய நாயி காதல் என்ற பெயரிலே காதலித்து அந்த பெண்ணை தனியாக ஒரு காட்டுக்கு அழைத்து சென்று அந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றான். இப்படி பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டிலும் சரி அல்லது இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் அது பத்திரிகை மூலமாக நம்மளுடைய கண்களுக்கு வருகின்றது. பல விஷயங்கள் மான பிரச்சனையினால் வீதியிலே தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற ஒரு அச்சத்தினால் அது வெளிவரவதில்லை. ஆகவே பெற்றோர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற பெண்களை ஒரு போதைப் பொருளாக பார்க்கக்கூடிய ஆண்களும் பெண்களை திட்டமிட்டு காதலித்து அவர்களை நாசக்காடாக ஆக்க வேண்டும் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காம வெறி பிடித்த அயோக்கிய நாய்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் தாய்மார்கள் உண்டு, உங்களுக்கும் சகோதர சகோதரிகள் உண்டு. உங்களுக்கு இது போன்ற அப்பாவி பெண்களை சீரழிக்க வேண்டும் என்று நினைத்தால் இது போன்ற அப்பாவி பெண்களை வேண்டுமென்றே பேசி பழகி அவர்களை மயக்கி உங்களுடைய காம வெறிக்கு ஆளாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் இது போன்று இஸ்லாமிய பெண்களை திட்டமிட்டு நீங்கள் கொலை செய்யவோ அல்லது கற்பழிக்க நினைத்தால் தாராளமாக உங்களுடைய தாயையோ அல்லது உன்னுடைய தங்கச்சியோ முதலில் கற்பழித்து விட்டு பின்பு இது போன்ற பெண்களை தயவு செய்து நீங்கள் கற்பழியுங்கள். அனைத்து பெண்களையும் உங்களுடைய சகோதரியாக பாருங்கள். இது இஸ்லாமியர்கள் மட்டும் சொல்லவில்லை, இந்து சகோதரருக்கும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் காதல் செய்யுங்கள். நான் காதல் செய்யவில்லை, காதல் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் காதல் என்ற பெயரிலே RSS-னுடைய கொள்கையில் இருந்து கொண்டு வேண்டுமென்றே ஒரு சமுதாய பெண்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் தயவு செய்து காதல் செய்யாதீர்கள். அது காதல் இல்லை, அது பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு கலவரங்களுக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதுபோன்று இந்த RSS பண்டார பரதேசிகள் தலித்து பெண்களையும் கற்பழித்திருக்கின்றார்கள். கற்பழித்தது மட்டும் இல்லாமல் தலித்து பெண்களை, அரியலூரில் ஒரு சகோதரியை கற்பழித்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை கற்பழித்து அவளுடைய மர்மஸ்தானத்திலே கூர்மையான ஆயுதங்கள் கொண்டு குத்தி அந்த சிசுவை எடுத்து வெளியே போட்ட வரலாறு எல்லாம் இந்த தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தயவு செய்து இஸ்லாமிய பெண்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கணவன்மார்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள். உங்களுடைய முடிந்த அளவு உங்கள் பெற்றோர்கள் பார்த்து அவர்கள் திருமணம் முடித்து வைக்கக்கூடிய அந்த பையனுக்கு நீங்கள் வாக்கப்பட்டு சந்தோஷமான முறையில் இருங்கள். அல்லது ஒரு ஆணை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் பெற்றோரிடத்திலே முறையிடுங்கள், அவருடைய சம்மதத்தோடு திருமணம் செய்யுங்கள். இது போன்று தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கி உங்களுடைய மானத்தையும் இழந்து, உங்களுடைய கற்பையும் இழந்து, நகையும் இழந்து, அனைத்தையும் இழந்து இறுதியிலே விபச்சாரி என்ற ஒரு பட்டத்தை தயவு செய்து வாங்கி கொள்ள வேண்டாம் என்பதை மட்டும் கூறிக்கொள்கிறேன். இனிவரும் காலங்கள் நல்ல ஒரு பெண்களாக மாறுங்கள். ஃபேஸ்புக்கிலே